திருச்சியில் ஐந்தாவது நாளாக விவசாயிகள் உடல் முழுக்க நாமம் போட்டு தொடர் காத்திருப்பு போராட்டம். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் திருச்சி சிந்தாமணி அண்ணா சாலை எதிரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐந்தாவது நாளாக நாமம் போட்டு அரை நிர்வாண காத்திருப்பு போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் விவசாய விளைபொருட்களுக்கு 2 மடங்கு லாபகரமான விலையை கொடுக்காமல் விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது. 1 கிலோ நெல்லுக்கு 54 ரூபாயும் 1 டன் கரும்புக்கு 8100 ரூபாயும் வழங்க வேண்டும். விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். நேற்று காலை முதல் விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 2016 வறட்சியின் போது பெரிய விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று உயர்நீதிமன்றம் கூறிய பிறகு பெரிய விவசாயிகள் வாங்கிய குறுகிய கால கடனை விவசாயிகளின் கையெழுத்தை பெறாமலே போலியாக கையெழுத்தை போட்டு மத்திய கால கடனாக அதிமுக அரசு மாற்றி வைத்தது. ஆகையால் விவசாய கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டுகிறோம். மேட்டூரில் இருந்து வெள்ள நீராக கடலில் கலக்கும் வெள்ள நீரை மேட்டூர் அணையின் வடபுறம் கால்வாய் வெட்டி ஐயாற்றுடன் இணைத்து சேலம், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்ட விவசாயிகளை காப்பாற்ற வேண்டுகிறோம். அதே போல ஆலடியாறு டேமில் துளையிட்டு கீழ்கூடலூர், கம்பம், தேனி, பெரியகுளம், திண்டுக்கல், ஏரியோடு கடவுர் வழியாக பொன்னியாறு டேமில் இணைத்தால் தேனி, மதுரை, திண்டுக்கல், கரூர், திருச்சி மாவட்ட விவசாயிகள் பயன்பெற முடியும். இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் கோவில் நிலங்களை தலைமுறை தலைமுறையாக சாகுபடி செய்தும் குடியிருந்து வரும் விவசாயிகளை வெளியேற்றாமல் வீட்டிற்கு வாடகையும் குத்தகைதாரராக பதிவு செய்து விவசாயிகளையும் பொதுமக்களையும் காப்பாற்ற வேண்டுகிறோம். குறிப்பாக தக்காளி, வெங்காயம், காய்கறிகள் 1 கிலோ ரூபாய் 1 விற்கும் போது கிராமங்களில் குளிர்சாதன கிடங்கை அரசே கட்டி கொடுத்து அதில் 1 கிலோ காய்கறிகளுக்கு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக ரூபாய் 10 கடன் கொடுத்து வைத்திருந்தால் 1 கிலோ ரூபாய் 100 முதல் ரூபாய் 150 வரை விலை வராமல் 1 கிலோ தக்காளி, வெங்காயத்தை ரூபாய் 40 பொதுமக்கள் விற்க முடியும் என்றார். தனியார் நிறுவனங்கள் ரூபாய் 5 லட்சம் கடன் கொடுத்து 48 மாதங்களில் ரூபாய் 7 லட்சம் கட்ட சொல்லி கையெழுத்து வாங்கிவிட்டு ரூபாய் 62 லட்சம் கடனை திருப்பி கட்டிய பிறகு 71 மாதங்களாக்கி 11,50,000 கட்ட சொல்லி ஒரு தவணை கட்டவில்லை என்றால் டிராக்டர் கார்களை தூக்கி செல்பவர்களை கைது செய்ய வேண்டுகிறோம். மேலும் 100 நாட்கள் கூலி, பிரதமர் பென்ஷன், முதியோர், ஊனமுற்றோர், விதவை உதவித்தொகையை, வீடு கட்ட கொடுக்கும் பணத்தை வங்கிகள் விவசாய கடன் பாக்கிகளாக பிடிக்கக்கூடாது என்று மத்திய அரசு கூறிய பிறகும் பிடிக்கும் வங்கி மேலாளர்களை கைது செய்ய வேண்டுகிறோம். 100 நாட்கள் வேலையாட்களை கோடை காலமாக 4 மாத காலத்தில் வேலை கொடுத்துவிட்டு சாகுபடி காலமான 8 மாதத்திற்கு விவசாய வேலை செய்ய அனுமதிப்பதுடன் சாகுபடி காலத்தில் 100 நாட்கள் வேலை கொடுத்து விவசாயத்தை அழிக்கக்கூடாது என்று வேண்டுகிறோம். விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான நெல்லுக்கு கிலோவுக்கு ரூபாய் 54, கரும்புக்கு 1 டன்னுக்கு ரூபாய் 8100 வழங்கிட உதவிட வேண்டும். காவிரியில் மேகதாது அணை கட்டக்கூடாது என்றும் காவிரியில் மாதம் மாதம் தண்ணீர் திறக்க மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகள் உரிமைக்காக ஜனநாயக நாட்டில் டெல்லி சென்று போராட முதலமைச்சர் அனுமதி வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஐயாக்கண்ணு பேசியது. திருவள்ளுவர் கூட உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று சொன்னார். விவசாயி சேத்துல கை வச்சாதான் மற்றவங்களாம் சோத்துல கை வைக்க முடியும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு விவசாயிக்கு ஒருத்தருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ராமேஸ்வரம் புனித ஸ்தலம், அங்கே போய் அமித்ஷா சொல்கிறாரு விவசாயிகள் எல்லாம் செஞ்சுட்டேங்கிறார். கோதாவரி இணைக்கிறேன்னு எங்கிட்ட பெருமையாக ப்ராமிஸ் பண்ணார். இந்த 500 ரூபா பணம் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி செய்கிறேனாரு. இந்த வந்து கடன் வந்து தள்ளுபடியை வராது பல்லைனா கூட 2 மடங்கு லாபம் தரும் விலையை தரேன்னாரு. மத்திய சர்க்காரும் எங்களுக்கு ஒன்றும் உதவி பண்ண மாட்டேங்குது. மாநில சர்க்கார் வந்து ஸ்டாலின் ஐயா குண்டாலுக்கு 2500 தரேனாரு, கரும்புக்கு 4000 தரேனாரு, ஒருத்தருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களை அடிமை மாறி பார்க்கிறார்கள். இப்போ நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டோம். விவசாயம் பண்ணால் மேட்டூரில் இன்னும் தண்ணி வந்து 10 நாளைக்கு தான் இருக்குது. இன்னும் 10 நாளைக்கு தண்ணி திறந்துவிட்டால் மேட்டூர் டாம் காலி. அதுக்கப்புறம் இருக்க தண்ணியை வந்து குடிநீருக்கு தான் வச்சுருக்க முடியும். இந்த காலகட்டத்தில் வந்து 57 டிஎம்சி கர்நாடகா நமக்கு தண்ணியை கொடுத்துருக்கணும். இதை வரலாம் இந்த 3 மாதத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேக்கு ஒரு 13 டிஎம்சி, ஜூனில் ஒரு 10, 23, இப்போ ஒரு 34, 57 டிஎம்சி கொடுத்துருக்கணும். 3 டிஎம்சி தான் கொடுத்துருக்கு. யார் போய் கேட்கறது அவங்கள? மத்திய சர்க்கார் ஒன்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கியா திறந்து விடியான்னு சொல்லணும், இல்லை மாநில சர்க்கார் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடணும். ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அழிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதனால தான் இந்த காத்திருக்கும் போராட்டம். விவசாயிக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு பட்டநாமம் போட்டு விடுறாங்க.
அதற்காக இன்று பட்டநாமம் போடுறாங்க எங்களுக்குன்னு சொல்லி தான் எல்லாம் நாமம் போட்டு உட்காந்துருக்கோம். எங்களை காப்பாற்ற வேண்டிய மத்திய மாநில அரசுகள் விவசாயியை கண்டுகொள்ளு என்ற கவலையில் தான் நாங்கள் இந்த காத்திருக்கும் போராட்டம். அமித்ஷா கொடுத்த எந்த வாக்கு நிறைவேற்றல ஒரு வாக்கோட நிறைவேற்றல அவரு. ஆனால் ராமேஸ்வரம் புனித ஸ்தலத்தில் போய் சாமி மட்டும் பொய்யே பேசுகிறாரு. புனித ஸ்தலத்தில் போய் பொய் பேசலாமா? கோதாவரி காவிரி இணைக்கிறதுக்கு பணம் தரேனாரு, செய்யலை. அதே போல் வந்து 500 எல்லாத்துக்கும் தரேனாரு, செய்யலை. அதே போல் வந்து 2 மடங்கு லாபம் தர விலையை கொடுக்குறேனாரு, கொடுக்கல. ஆனால் நான் விவசாயிகளாக செஞ்சுட்டேன்னு புனித ஸ்தலம் ராமேஸ்வரம் போய் பொய் பேசினா சீக்கிரம் தோற்றுவார்னு அர்த்தம்.